கிச்சன்னாலே பிடிக்காது, ஆனால் நல்லா சாப்பிட பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே ஆரம்பிப்போம். அப்படி ஒன்று தான் யாரு உள்ளத்தை எங்க நான் பார்க்கணுமே. என்ன சமையல் பண்ண, சமையல் யாரு கண்டுபிடிச்சு? அந்த அவார்ட் வந்து வாங்கும்போது இது வந்து என்னன்னா தமிழ்நாடு லெவல்ல அப்படிங்கும் போது ஒரு டஃப் காம்படிஷனா நமக்கு இருந்தது. ஹாய் பட்டீஸ், நான் உங்கள் ஆர்ஜி ராக்கி. இது நம்ம ஸ்பைஸ் டிவி. இன்றைக்கி மேன் டு பிஸ்னஸ் மேன் ப்ரோக்ராமில் நம்ம கூட சீஃப் கெஸ்ட் இருக்கிறாங்க. அவங்க என்னென்னா, மேன் டு பிஸ்னஸ் மேன் மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் மார்ச் 8, சர்வதேச மகளிர் தினம், அதுக்கும் அவங்க கெஸ்ட்டு தான். இந்த ரெண்டுக்குமே சேர்த்து இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ இருக்குது, ரொம்ப சிறப்பான இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ என்ன அப்படிங்கிறத பார்க்கறது முன்னக்கிட்டி அவங்கள பற்றி ஒரு சின்ன பேசிக்காக சொல்கிறேன், கேளுங்க. சாதனை அப்படிங்கிறது எப்போதுமே சிட்டிலேருந்து வர்றதில்லைங்க, கிராமத்துலேருந்தே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, சொல்லாமல் சொல்கிறாங்க நம்ம கெஸ்ட்டு. என்ன அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் தாலுக்காவில் இழுப்பைக்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து வந்து தமிழ்நாடு லெவலில் ஒரு பெரிய சாதனை செஞ்சுருக்கிறாங்க நம்ம விருந்தினர். ஆமாம், நம்ம கெஸ்ட்டு அவங்க வேறு யாரும் இல்லை, நம்ம வாணி சுந்தர். வணக்கங்க, சொல்லுங்கள் மேம், உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய பேர் வந்து வாணி சுந்தர். நான் பிறந்தது வந்து அம்பாசமுத்திரம். அப்புறம் என்னை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தது வந்து ஒரு கிராமம்தான், பேர் வந்து இழுப்பைக்குளம். அப்புறம் வந்து குக்கிங் வந்து எப்படி அப்படின்னா, எப்படி சொல்ல, பிடிக்கவே செய்யாது எனக்கு. கிச்சன்னாலே பிடிக்காது, ஆனால் நல்லா சாப்பிட பிடிக்கும். அப்புறம் வந்து குக்கிங்னால் ரொம்ப பிடிக்காது. ரொம்ப கல்யாணம் முடிஞ்ச புதுசுலலாம் என்ன சமையல் பண்ண, சமையல் யார் கண்டுபிடிச்சா, அதை மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு அதை பற்றி தெரியாதுல்ல. அப்புறம் கொஞ்ச நாள் போக போக தான் அந்த மோட்டிவேஷன் வந்தது, என்னெல்லாம் இருக்கா. ஆமாம், அப்படி தான் இருந்தது, அப்படியே ஆரம்பிச்சது தான் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம். வாணி சுந்தர், அவங்கள பற்றி சொல்லணும்னா சமையலை பற்றி பிடிக்கும் அப்படின்னு ஒரே வாரத்தில் சொல்லிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டின் சமையல் ஜாம்பவான் அப்படின்னு கூட அவங்க பட்டம் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பிரபலமாக நடந்த ஒரு சமையல் போட்டியில் நல்ல ஒரு பரிசு வென்று முதலிடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சமையல் பிளாக் வாணி என் சமையலறை, ஆமாம் என் சமையலறையில் அப்படின்னு ஒரு பிளாக் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பெண்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக கேக் பண்ணுறதை பற்றி இவங்க சொன்ன விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, மக்கள் மத்தியில் பேசப்பட்டுச்சுன்னு கூட சொல்லலாம், அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. சமையலை பற்றி சும்மா பிடிக்கும்னு ஒரே வாரத்தில் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படி நாங்கள் விட்டுறமாட்டோம். இன்னும் சமையலை பற்றி நிறைய விஷயம் கேட்போம். சொல்கிறப்போ இவ்வளோ ஆர்வம் எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு சமையல் மேலே? என்ன இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அதுக்கு மெயின் காரணம் வந்து அம்மா. ஆமாம், அப்புறம் அத்தையும் அம்மாவும் எப்படின்னா, ட்ரெடிஷ்னல் வந்து ரொம்ப சூப்பராக குக் பண்ணுவாங்க. அம்மா சமையலுக்கு நான் ரொம்ப அடிமையாக வச்சுக்கலாம். ஆமாம், இங்கேயுமே அத்தை எப்படின்னா ரொம்ப மாடலாக பண்ண மாட்டாங்க, ஆனால் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு செமையாக இருக்கும். அத்தையிட வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, இப்படி இப்படி தான் இருக்கணும், இப்படி இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி ஓடு போட்டு சமைப்பாங்க. ஆமாம், அத்தையிட்டருந்து கொஞ்சம் அம்மாட்டிருந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் எனக்கு எப்படின்னா, எங்கள் மாமா, அதாவது எங்கள் ஹஸ்பண்டோட அப்பா, அவங்க வந்து என்னென்னா ஒரு ஒரு எப்படி சொல்ல, அவங்க ஒரு சிக் பேஷண்ட், ரொம்ப ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபுட்டு மட்டும்தான் வந்து அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க ஃபஸ்ட் டைம் நீ சில்லி டிக்கா சில்லி சிக்கன் வந்து ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. அப்போது நெட்டும் அந்த ஒரு 8 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அதை பற்றி தெரியாது. ஆனால் ஃபஸ்ட் டைம் ஆஜிஸ் ஹோட்டல் போயிருந்தோம் திருநெல்வேலியில், அங்கே மாமாக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே அதில் என்னெல்லாம் போட்டிருந்தான் அப்படின்னு அதில் ஃபுல்லாக இது பண்ணி நான் வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணேன். அதே பார்த்துட்டு அவங்க செம்மையாக இது பண்ண, அப்போ நம்மளால முடியும் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு சொல்கிறாங்களா? ஆமாம், இல்லை உண்மையில நல்லா இருந்தது. ஏதோ ஒரு இதில் பண்ணது, ஆனால் ரொம்ப இதாக கிளிக் ஆச்சு. அப்புறம் ஒன்று ஒன்றா பண்ண பண்ண, இப்போமும் ஒரு ஹோட்டல் போனால் ஏதாவது டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் ஆர்டர் பண்ணாலும் அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான், ஆமாம் அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே ஆரம்பிப்போம் ஃபேமிலியோடு எல்லாருமே. நான் தான் ஆர்டர் பண்ணுவேன், லிமிட்டடாக எந்த ஃபுட் வாங்கினாலுமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் ஃபேமிலியோட.
அப்படி ஒன்று மொத்தத்தில் எங்கே பார்த்தாலும் அங்கே உங்களோட இன்வெஸ்டிகேஷன் போயிருது, என்ன கலந்துருப்பாங்க, மிளகு போட்டிருப்பாங்களோ. கண்டிப்பாக கண்டிப்பாக ஒவ்வொரு ரெசிபிலையும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். எனக்கு என்னோட மெயின் ஆசை என்னன்னா எல்லா உலகத்தில் உள்ள ரெசிபிஸும் நம்ம கண்டுபிடிச்சி சாப்பிட்ற விஷயமே இருக்கக்கூடாது. ஆமாம் ஆமாம், அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு, ஒரு வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் எதில் இப்படி பண்ணியிருக்காங்க, இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு உடனே ட்ரை பண்ணுவேன். என்னுடைய ட்ரை வந்து என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக, இதனால அவர்கிட்ட தான் அவர்கிட்ட வந்து கேட்டுட்டு தான் பிளாகே எழுதுவேனா, இப்போ எப்படி இருந்தது சொல்லுங்க அப்படின்னு அதுக்கு அதை வச்சு தான் எழுதுவேனா. ஒருவேளை சொதப்புச்சு அப்படின்னா அந்த போஸ்ட் போட மாட்டேன், அதை மாதிரி இருக்கும் பிளாக். உள்ளத்தை எங்க நான் பார்க்கணுமே, சரி ஓகே கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்தது என்ன கேட்கணும்னா, பாராட்டு. எந்த ஒரு விஷயமே நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு பாராட்டுனாலதான் நம்ம வந்து ஒரு உந்துதல் மேலே போவோம். கண்டிப்பாக நம்ம ஃபர்ஸ்ட் சமைக்கும் போது அப்படி உங்களை உற்சாகப்படுத்தி ஒரு பாராட்டு ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உற்சாகப்படுத்தின பாராட்டு அப்படின்னா, யோசிக்கிறத பார்த்தா நிறைய பேர் பாராட்டிருக்காங்க. இல்லை ஃபஸ்ட் டைம் உள்ளது வந்து ஞாபகம் இல்லை எனக்கு. ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் சில்லி சிக்கன் பண்ணும்போது மாமாவுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன விஷயத்தை வந்து அவங்க பெருசாக சொல்லவே மாட்டாங்க, ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்கக்கிட்டேருந்து விஷ் வாங்குறது வந்து பெரிய விஷயமா தெரிஞ்சது. ஆமாம், அப்புறம் வந்து இப்போ அம்மா வீட்டுக்கு போனாலுமே ஏதாவது ஒரு டிஷ் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன்னா அப்பவும் அதே மாதிரி அது ரொம்ப பிடிக்கும், இது நல்லா இருக்குடா, இப்படி நல்லா இருக்குது, அப்படி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் யாராவது பார்த்து நம்ம வாணியா அப்படி சமைக்கிறது அப்படின்னு ஷாக் ஆயிருக்காங்க. அம்மா அப்பாவுமே ரொம்ப ஷாக் ஆயிருக்காங்க, நீயா பண்றது அப்படின்ட்டு இருக்கும்போது ஒண்ணும் பண்ணலையா. இப்ப தங்கச்சியும் கொஞ்சம் என்னடி பார்த்து இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு, அதை பண்ண இதை பண்ண அக்கா என்னெல்லாம் பண்ணணும் எங்கிட்ட சொல்லு அப்படின்பா, எல்லாம் சொல்லி இது பண்ணா அவளுக்கு ஓகே கரெக்டா வந்துடும் அவளுக்கு. ஆமா, அதை மாதிரி பண்ணுவா. இந்த பிளாகிங் சிந்தனை, ஒரு பிளாக் பண்ணணும், ஒரு இன்டர்நெட்ல லெவல்ல நம்ம கொண்டு போகணும், ஒரு இந்த நம்மளோட பதிப்புகள் நம்மளோட விஷயங்கள் என்னைக்கு அழியக்கூடாது, பிளாக் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போ வந்தது பிளாகிங்? அதுக்கு முன்னாடி பிளாகிங் முன்னாடி என்ன அப்படின்னா, ஒரு டிவி ப்ரோக்ராமில் வந்து ஆடு போயிட்டுருந்தது. நான் ஹஸ்பண்டை கேட்டேன், அப்போ நான் வந்து நேம் கொடுக்கலாமா அப்படின்னு நான் கேட்கும்போது, கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடு அப்படின்னா நான் கொடுத்துட்டேன். ஆனால் அவங்ககிட்ட வந்து ஃபோன் கால் வந்தது, என்னெல்லாம் இது பண்ண, அப்புறம் எனக்கு பயம் வந்துட்டு. நான் இது வரைக்கும் வெளியெல்லாம் குக் பண்ணதே கிடையாது, இவங்க வந்து பயங்கர மோட்டிவ் என் ஹஸ்பண்ட் வந்து என்னென்னா, நீ உன்னால் பண்ண முடியும் பண்ணு, ஆனால் நீ ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது கட்டாயப்படுத்தலை, முடியும்டா உன்னால, நீ வந்து அந்த டேஸ்ட் இருக்கு முடியும் அப்படின்னாங்க. அதே மாதிரி திருநெல்வேலியில் அது மாதிரி நடந்தது, 150 கன்வென்ஷன்ஸ் வந்திருந்தாங்க, பெரிய பெரிய செஃப்ஸ்லாம் வந்திருந்தாங்க, ரொம்ப பயமாக வேற இருந்தது. ஆனால் வந்து அதில் வந்து 16th செலக்ட் பண்ணா வந்தேன் நான் ஃபஸ்ட்டு இதில். அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல போய் குக் பண்ணணும், நாம் போய் குக் பண்ணணும். குக் பண்ணும்போது கொஞ்சம் நர்வஸாக இருந்தது, அப்பவும் இவங்க பயங்கர மோட்டிவேஷன். அதில் ஃபஸ்ட்டு நான் தான். ஆமாம், ரெண்டாவது வந்து என்னன்னா, அது இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க, ஃபஸ்ட்டுனா அப்படி சொல்கிறீங்க, அப்படிலாம் இல்லை, ஒருவேளை நடக்கந்தான் அவங்கள இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கேன். ஆமாம் ஆமாம், இல்லை அவங்க மோட்டிவேஷன் தான், அவங்க இல்லைன்னா முடியாது. பண்ணு அது பண்ணு இது பண்ணு, டிஷ்ஷு செலக்ட் பண்ணது எல்லாமே அவங்க தான், அது பண்ணலாம்டா இது பண்ணலாம்டா அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அதில் செகண்ட் வந்தது என்னுடைய ஃப்ரெண்டு நாகர்கோயிலில் இருக்கா, அப்போ எனக்கு அவளுக்கும் எந்த பழக்கமும் கிடையாது. உடனே நாங்கள் எல்லோரும் சென்னை போனோம், 24 மெம்பர்ஸ் ஒவ்வொரு இதில் டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் செலக்ட் பண்ணி கூட்டு போனாங்க. அங்கே போயிட்டு வெரி டஃப் காம்படிஷன், ரொம்ப டஃப் காம்படிஷன். ஃபைனல் கிடையாது, அதுக்கு முன்னாடி ஒரு நாள் நடந்தது. அது என்னென்னா, நம்ம ஓன் டிஷ், ஆனால் வந்து இந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அதை மாதிரி இருக்கணும். அதே மாதிரி கொடுத்து இது பண்ணி கொடுத்தாங்க. செகண்ட் டே ஃபைனல் என்ன அப்படின்னா, அந்த ஸ்பாட்டில் வந்து கார்டு கொடுத்து இதை புக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமாம், ஹாஃப் அன் அவரும் ஹாஃப் வந்து டைம் கொடுத்தாங்க. கொடுத்து என்னென்ன டிஷ்லாம் பண்ண போகிறீங்க, அதுக்குள்ளே என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் வேணுங்கிறத மட்டும் அவங்க கேட்டாங்க. இந்த மாதிரி தான் பிளாங்காக தான் இருந்தது. அப்போவும் அவங்க பயங்கர மோட்டிவேஷன், ஏன்னா காரைக்குடி எல்லாத்துலேயும் நம்பர் ஒன் டாப் வின்னர்ஸ் எல்லாருமே அங்கே இருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப டஃப்பாக இருந்தது அந்த காம்படிஷன். அப்புறம் கொஞ்சம் இது பண்ணி எப்போ வின் பண்ணிடுவானே எனக்கு தெரியல, ஆனால் பட் ஆனால் டிஸ்பிளே அந்த டேஸ்ட்டு அதெல்லாம் கொடுத்தோன்னே அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க. அப்புறம் அதுலேயும் நான் டைட்டில் வின்னர், அதில் தான் தமிழ்நாடு லெவலில் வந்து. திருநெல்வேலி பொண்ணுங்க பாருங்கள், திருநெல்வேலியில் உள்ளவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே அப்படி அடிச்சு ஓரமாக போவேன். எந்த ஒரு மணி சென்னாடு காரைக்குடி ஓரமாக போ, திருநெல்வேலி ஃபஸ்ட்டு வந்திருக்கு. உண்மையாகவே பெருமையான விஷயம் இது எங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா, அதனால உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கணும் ரொம்ப, ஏன்னா வந்து இது வரைக்கும் அப்படி மேடை ஏறி கிஃப்ட் வாங்கினது இல்லை. அது அவ்வளோ பேர் கூடியிருக்கும் போது, லெவலுங்கும் போது, பெரிய பெரிய செஃப்ஸ் எல்லாரும் நின்று வந்து கொடுத்தது வந்து பெரிய விஷயமா இருந்தது.
அதுக்கு ஃபுல் கிரெடிட் வந்து என் ஹஸ்பண்டுக்கு தான் போகணும். ஏன்னா சப்போர்ட் எல்லாமே அவங்க தான் கொடுத்தது, தைரியம் சொன்னது எல்லாமே. அம்மா அப்பாவுமே கூட வந்திருந்தாங்க, ஃபேமிலியுமே அப்படி தான். அம்மா அப்பா பொறுத்த வரைக்கும் என் கூட வந்திருந்தாங்க, அத்தை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து சப்போர்ட்டிவ் ஃபுல்லாக, அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு. ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது கண்டிப்பாக. ஏன்னா ஃபேமிலிஸ் இருந்தால் தான் வந்து ஒரு பொண்ணால் வந்து வெளியே வர முடியும். அதை வந்து எல்லாருமே மைண்டில் கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா வந்து நம்ம லைட்டாக ஒரு தடங்கள் வந்தாலும் பேக் அடிச்சிருவோம் நாங்கள், நம்ம வந்து ஃப்ரெண்ட் எடுக்க முடியாது. அதுக்கு வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். அது எனக்கு வந்து காட் கிரேஸ் ரொம்ப ரொம்ப நிறையவே இருக்குது. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையிலுமே அந்த சந்தோஷம் தெரியுது. நமக்காக எல்லாமே பண்ண விஷயத்தை உங்க அதான் சொல்கிறது, ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க அப்படிங்கிறது. என்னோட வெற்றிக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் தான் இருக்காங்க கண்டிப்பாக. சரி ஓகே, அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், போக போக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஒரு ட்விஸ்டான க்வெஸ்சன் என்னன்னா, நீங்கள் நிறைய சமைச்சிருப்பீங்க, அதில் என்னன்னா இது சூப்பராக வரும் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து சமைச்சது மொக்கையா இருக்கும். சில விஷயங்கள் இது என்னத்த செய்வோம் அப்படின்னு நீங்கள் செஞ்சிருப்பீங்க, அதனால அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருமே கெஸ்ட் எல்லாரும் வந்திருந்தாங்க, மைனி எல்லாருமே வந்திருக்கும் போது அந்த டிஷ் பண்ணும்போது அது பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. ஆக்சுவலாக அது ரொம்ப இன்கிரியன்ட் கிடையாது, மட்டன் வச்சு பண்ணக்கூடியது, ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், ஆனால் அது பயங்கரமாக பேசப்பட்டது. அதே மாதிரி இன்னொரு நாளும் அதே மாதிரி ஒரு கெஸ்ட் வந்திருக்கும் போது பண்ண ஒரு சிக்கன் வந்து எனக்கு ஃப்ளாப் ஆயிருக்கு. ஆமாம், அந்த ரெசிபி நான் போடவே இல்லை, ஏன்னா அது வந்து என்னென்னா மின்ட் வச்சு பண்ணக்கூடியது, அது ஃப்ளாப் ஆயிருக்கு. ஃப்ளாப்பாகவும் நம்ம வந்து என்னென்னா குவான்டிட்டி குறையா ட்ரை பண்ணணும், அவ்வளோதான். நினைச்சேன் அதில் வந்து என்னென்னா நார்மலாக வந்து நட்ஸ்லாம் போட மாட்டாங்க, நட்ஸ் எல்லாமே போட்டேன். அப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய போட்டேன்னா அதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ரிச்சாக தான் இருக்கும். எங்கிட்ட ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும், பட் ஆனால் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் நம்மகிட்ட இருக்கும். ஹோம்மேட் நம்ம பசங்களுக்கு எப்படி பண்ணுவோம் அதை மாதிரி இருக்கும். ஆமாம், வீட்டுக்கு நம்ம எப்படி பண்ணுவோம் எல்லாமே பார்த்து பார்த்து அதை மாதிரி தான் இருக்கும். நான் கொடுக்குற கஸ்டமருக்கும் அப்படி தான் இருக்கும். அப்புறம் வந்து அதை பற்றி இன்ட்ரெஸ்ட்டு, எப்படி அந்த கேக் வந்து உருவாச்சு, எதுக்காக அதை ஸ்பெசிஃபிக்காக கிறிஸ்மஸ் அன்னைக்கு சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து படித்தேன், வரலாறு எடுத்து படிக்கிறேன். ஆமாம், இப்போ ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுற எல்லா டிஷ்ஷுக்குமே அந்த வரலாறு என்ன, அது எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் ரிசர்ச் பண்ணுவீங்களா? ஆ, ஒரு சில டிஷ் வந்து ரிசர்ச் பண்ணுவேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ரிசர்ச். எப்படி வந்தது முகாலை அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், அதில் வந்து ஃப்ளேவர் அதை பற்றியும் படிச்சிருக்கேன். நான் ஒரு பிரியாணி ட்ரை பண்ணும்போது அதை படித்தேன்னா அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கு தோணுச்சுன்னா படிப்பேன் நான், எப்படி அது வந்து இது பண்ணுது, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ட்டு. நம்ம டிஷ்ஷுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு செஃப் பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம விளையாட்டுக்கு தான் பிஹெச்டி பண்ணுறீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்லை, அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. இந்த டிஷ் எதுக்காக வந்தது, இது எதுக்காக இந்த நேம் வந்தது, நம்ம சென்னை டிஷ்ஷோ இல்லை தமிழ்நாடு டிஷ்ஷோ அந்த திருநெல்வேலி டிஷ்ஷோ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி பார்த்துக்கிட்டு. ஆமாம், வாணி கிரியேட்டிவ்ஸ் ஈவெண்ட் இது எப்போ ஆரம்பித்தது, எப்போ சாத்தியமாச்சு? 1.5 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் வந்து என்னென்னா சேல் மாதிரி பண்ணணும்னு ஐடியா கிடையாது, வீட்டுக்கு பண்ணது, அப்புறம் வந்து கசின் கொடுத்தது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆனது தான். ஃபஸ்ட்டு என்னென்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ஆக்சுவலாக ஃபாரினில் செட்டில்டு, அங்கேருந்து இங்கே வந்திருக்கும் போது எனக்கு பண்ணி கொடுடா, இங்கே வந்து யாருமே இப்படி பண்ணல, எனக்காக அது மட்டும் ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. எல்லாமே ஹோம்மேட் கிட்ஸு ஸ்பெஷல் பண்ணியிருந்தேன்னா செம்ம ரீச் ஆச்சு. நானே அதுக்கு வந்து டேஸ்ட்டு அந்த டிஸ்பிளே அதெல்லாம் பார்த்தோடனே எல்லாருமே அந்த வித்தின் ஹாஃப் அன் ஹவரில் அந்த டேபிளே காலி ஆகிட்டு. சரி, நானும் ஹஸ்பண்டும் பேசணும், இப்போ நம்ம இதை வந்து ட்ரை பண்ணலாம்ப்பா, பர்த்டே மட்டும் நம்ம எடுத்து பண்ணுற மாதிரி. ஏன்னா மற்ற மேரேஜ் ஈவெண்ட்ஸோ இல்லை வேறு எந்த ஈவெண்ட்ஸோ நம்ம போக வேணாம், வெட்டிங் கேக் கொடுக்கலாம், பட் ஆனால் வந்து பர்த்டே மட்டும் நம்ம கான்செப்ட் பண்ணுவோம்ப்பா, தீம் ஓரியன்டேஷனோ இல்லை அவங்க என்ன யோசிக்காங்களோ அந்த இதுபடி நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசணும். அப்புறம் வந்து சரி அப்புறம் பண்ணுவோம் அப்படின்னு அப்புறம் ஒரு 2 மந்த் அப்படி ட்ராப் ஆகிட்டு எதுவுமே பண்ணல. அப்புறம் ஒரு ஆர்டர் வந்தது, அதை பார்த்துன்னு ஒரு ஆர்டர் வந்தது. இப்படி ஒவ்வொரு ஆர்டராக வந்து ஃபேஸ்புக்லேயும் என்னுடைய பேஜ் இருக்குது, நான் அதுலேயும் போஸ்ட் பண்ணுறதை பார்த்து எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும்.
சென்னையிலேருந்து இங்கே வந்து அப்பா அம்மா இங்கே இருப்பாங்க, அந்த பொண்ணு வந்து சென்னையில் இருக்கும். ஸோ அதில் அங்கேருந்து இங்கே வந்து பண்ணுறதுக்கு வந்து கஷ்டம் அப்படிங்கிறனால அவங்க என்னை புக் பண்ணுவாங்க ஃபுல் ஏ டு இசட் எல்லாமே நீங்கள் தான் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த பொண்ணு ஒவ்வொரு விஷயமும் அந்த பொண்ணோட 12 மந்த் ஃபஸ்ட்டு பர்த்டே அப்படின்னா 12 மந்த் வரைக்கும் அந்த பொண்ணு என்னெல்லாம் பண்ணுறது அது ப்ரிசிஷன் அது அப்புறம் வந்து மைல் ஸ்டோன் சொல்லுவோம் அது என்னெல்லாம் கடந்து வந்தது அந்த பொண்ணுங்க அதை பற்றின ஒரு போர்டு விஷிங் டேபிள் இப்படி நிறைய நம்ம கொடுக்கலாம் கேம்ஸ் அப்புறம் வந்து மெயின் டேபிள் ஸ்வீட் டேபிள் அப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வரும். நம்ம வந்து என்னன்னா பட்ஜெட் தகுந்த மாதிரி 5000ல இருந்து 22-35,000 வரைக்கும் என்கிட்ட இருக்கு. அவங்க என்ன தீம்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த தீம் தான் நான் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது. அவங்க எது சொன்னாலும் பொண்ணுக்கு வந்து இதான் பிடிக்கும் இல்லை இதான் பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி சூஸ் பண்ணி கொடுப்பேன். ஒரு ஈவன் என்னுடைய இது என்னன்னா ஒரு 1 kg or 1/2 kg 1 kg தான் மினிமம். 1 kg கேக் நான் போனாலுமே அதுலேயாவது எதாவது நம்ம பண்ணுவோம். இப்போ நீங்கள் தான் கேக் ஆர்டர் கொடுக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும் அந்த தீம் தான் நான் அதில் கொடுத்துருப்பேன்னா நீங்கள் அந்த கேக் வந்து மறக்கக்கூடாது அந்த பர்த்டே மறக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கும் என்னுடைய கேக். சின்ன கேக் அவங்க ஆர்டர் கொடுத்தாலுமே எப்படி அந்த இப்போ அந்த பையன் என்ன கார்ட்டூன் அவன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டு எதுக்காக கேட்குங்க நீங்கள் அவன்கிட்ட கொடுங்க இல்லைன்னா அவனுக்கு என்ன பிடிக்கும் அவனுக்கு தெரியாமல் சொல்லுங்கள் அதை மாதிரி நம்ம வந்து கேக் வந்து பண்ணி அந்த கேக் வந்து அவன் மனசில் நிற்கணும் அதை மாதிரி நான் பண்ணி கொடுப்பேன். எந்த இதுவாக இருந்தாலும் ஃபாண்டன் ஒர்க்காக இருந்தாலும் சரி ஃப்ரெஷ் க்ரீமாக இருந்தாலும் சரி பட்டர் க்ரீமாக இருந்தாலும் சரி இல்லை நமக்கு வந்து எதுவும் வேண்டாம் கப் கேக்கு மாடலில் கேட்பாங்க அது மாதிரி இருந்தாலும் சரி சர்ப்ரைஸ் மாதிரி இருந்தாலும் சரி இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாலும் சரி ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸ் கொடுத்தாலும் சரி நம்ம பசங்க ரெண்டு பேர் போவாங்க அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது ஒய்ஃபுக்கான புக் பண்ணியிருப்பாங்க அங்கே போய் டைரெக்டாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மாதிரி இதுவும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி ஒன்று ஒன்றா படிப்படியாக வந்தது தான் வானிஸ் கிரியேட்டிவ் ஈவெண்ட். அது வந்து அப்புறம் வந்து என்னென்னா அது டேஸ்ட் வந்து என்னென்னா ரொம்ப ஹைஃபையாக தான் இருக்கும். நம்ம அதுவும் வீட்டில் எப்படி நம்ம பண்ணுவோம் அந்த ரெசிபிஸ் தான் அதுக்கும் நான் யூஸ் பண்ணுறேன் எல்லாமே நம்ம வீட்டில் பண்ணுற ரெசிபிஸாக தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா தினம் தினம் சர்ப்ரைஸோடு வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு கேக்குக்கும் என்னென்னா ஈவெண்ட்டை வந்து இப்போ ஒரு தீம் மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நைட்டு தூக்கமே வராது. எப்படியும் ஆமாம் என்ன பண்ணலாம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு சன்ஷைன் ஒரு தீம் இருக்குன்னு வைங்களேன் அதை ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் நீங்களும் அதே தீம் கொடுத்தீங்கன்னா அதுக்கும் எதுக்கும் சம்மந்தமே இருக்காது இருக்காது. இதில் என்ன டிஸ்பிளே கொடுத்துருக்கானோ அது அப்படி டோட்டலாக இங்கே வேறு தான் இருக்கும். அப்படி ஒன்று ஒன்றுக்கும் நம்ம வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். எப்படி நம்ம டிஃப்ரெண்டாக கொடுக்கலாம் எப்படி நம்ம கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் எப்படி பண்ணலாம் 2-3 சர்ப்ரைஸ். இப்போ அவங்க வந்து எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லுவாங்க அது போக நாங்கள் 2 சர்ப்ரைஸ் கொடுப்போம். அது அவங்களுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் ஓ இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது என்னன்னா அவங்கள வந்து என்கரேஜ் பண்ண அடுத்தாலே நம்மளை வந்து வருவாங்க இப்படி தான். இப்போ ஒரு பர்த்டே அப்படின்னா அது வந்து மறக்கக்கூடாது லைஃப்பில் ஏன்னா அது 1 இயருக்கு ஒருக்க தான் வருது. தன்னுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி அந்த குழந்தை இது வந்து மறக்கக்கூடாது இன்சிடென்ட் அது மாதிரி இருக்கும் என்னுடைய கேக்ஸ் வந்து. உங்கள் பிளாக் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா எல்லாமே சும்மா எழுதிட்டு இல்லாமல் பிக்சர் பிக்டோரியல் அப்படின்னு போட்டிருந்தீங்க நல்ல கான்செப்ட் பிக்சர் பை பிக்சராக. இந்த ஐடியா எப்போ வந்துச்சு? இந்த ஐடியா என்னென்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு வந்து இந்த ஐடியா வந்து இருந்தது. ஃப்ரெண்டுகிட்டையும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணேன் எப்படிடா பண்ணலாம் அப்படின்னு. இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் எதுக்காக அப்படின்னா பிளாக் வந்து யாருனாலும் எழுதலாம் எப்படி காப்பி கூட பண்ணி எழுதலாம். அது வந்து என்ன அப்படின்னா அந்த இந்தந்த ஸ்டேஜில் தான் இதை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த பிக்சர் பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் நான் வந்து கொடுப்பேன் அதை டிஸ்பிளே ஆகிற வரைக்கும் நான் வந்து கொடுப்பேன். மெத்தட் வந்து சிலவங்க படிக்கவே மாட்டாங்க நமக்கே பாருங்களேன் ஒரு இதில் மெத்தட் இருந்ததுன்னா இவ்வளோ மெத்தட் இருக்குன்னு அப்புறம் அந்த பிளாகை வந்து அப்படியே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இது வந்து என்னன்னா பிக்டோரியல்ஸ் கொடுத்தோம்னா ஓ இந்த இதுல இருக்கும் அப்படிங்கிற இன்கிரியன்ட் பார்ப்பாங்க நேரா பிக்டோரியல்ஸ் வந்துருவாங்க. எஸ் நான் கூட அப்படி தான் பண்ணேன். இல்ல நிறைய பாய்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பேச்சுலர்ஸ் ரெசிபீஸ் நிறைய இருக்கு. பரவால சரி ஓகே. அடுத்து என்ன விஷயம்னா தமிழகத்தின் சமையல் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு ப்ரைடு உங்களுக்கு கிடச்சிது. எஸ் ஒரு டைட்டில் வின் பண்ணீங்க அப்போ நிறைய ஸ்ட்ரகிள் தாண்டி வந்தீங்க அதை பற்றி பேசணும். அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு டைட்டில் கிடைக்கும் போது ஒரு திருமணமான ஒரு இல்லத்தரசியாக உங்கள் மனநிலைமை எப்படி அதை ஃபீல் பண்ணிச்சு எப்படி ஏற்றுக்குச்சு? எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஹாப்பி. அது வந்து வார்த்தையே வரலை அந்த அவார்டு வந்து வாங்கும்போது இன்ஃப்ரண்ட் ஆஃப் அம்மா அப்பா முன்னாடி அதை வாங்கும்போது ரொம்ப இதாக இருந்தது. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டேஜ் ஏறி வாங்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. கேம்ஸில் வாங்குறதுலாம் நம்ம டக்குன்னு வாங்கிடலாம். இது வந்து என்னென்னா தமிழ்நாடு லெவலில் அப்படிங்கும்போது ஒரு டஃப் காம்படிஷனாக நமக்கு இருந்தது. ரொம்ப ஹாப்பி. அது இப்போவும் எனக்கு சொல்ல முடியல ரொம்ப ஹாப்பி. கண்ணீர் தான் வந்தது என்ன அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 இயர்ஸ் வந்து வீட்டில் தான் இருந்தேன் நான். அப்போவுமே எனக்கு கொஞ்சம் மனசில் என்னென்னா சரி வேலையை முடிச்சுட்டு சும்மா தான் இருப்போம் சும்மா பேசிகிட்டு இருப்போம் அதை மாதிரி இருக்கும். இப்போ இப்படியே இருக்கோமே என்னடா நம்ம வந்து லைஃப் இப்படியே போயிருமா இப்படியே நம்ம வந்து இதிலே இருந்துருவோமா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணியிருக்கு நிறைய வாட்டி. அந்த ஸ்டேஜில் இருந்து வெளியே வந்தது என்னென்னா அந்த குக்கிங் அது பேஸ்.
அதை வந்து ஒன்று ஒன்றா நான் கற்றுக்கிட்ட எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அது மூலமாக தான் அந்த இதுக்கு நாங்கள் வந்தோம், இதுக்கு வந்தேன்னா அது அந்த அவார்ட் கையில் வாங்கும்போது ஹாப்பி தான் இருந்தது, அழுக தான் வந்தது, வேறு சொல்ல தெரியல. ஆமாம், சரி ஓகே. இன்னைக்கு மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம். ஒரு பெண்ணா மற்ற பொண்ணுங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு கிராமத்துலேருந்து வந்து சாதிச்சிருக்கிறீங்க, திருநெல்வேலிக்கு தமிழ்நாடு லெவலில் ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க, மற்ற பெண்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். பெண்களுக்கு வந்து எல்லா லேடிஸும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம நம்மளால் வந்து முடியாது எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு வந்து ஏதாவது ஒன்று இருக்கும், அந்த ஐடியாவை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து டைம், அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஏறி போயிட்டே இருக்கணும். அதில் வந்து நம்ம போயிட்டோம்னா நமக்கு கை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து எதை பற்றியுமே நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம், அஞ்சப்பட வேண்டாம். ஒரு லேடிஸ் இப்படி தான் இருக்கணும், இப்படி இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஹஸ்பண்ட் சப்போர்ட்ஸ் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட்ஸ் இல்லைனாலுமே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். வீட்டில் உள்ள சப்போர்ட்ஸ், எல்லோருடைய சப்போர்ட்ஸ் இருந்தால் ஹை லெவல் ரீச் ஆகலாம். அவங்க கூட பேசுனதில் நிறைய சந்தோஷம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாம் பொண்ணுங்களுக்கே சொல்லிட்டு இருக்கீங்க, பசங்களுக்கு எதுவும் ரெசிபி இல்லையா? பசங்களுக்கு ரெசிபிஸ் இருக்கு, இருக்கா? என் பிளாக்ல இருக்கு பாருங்க, பேச்சுலர் ரெசிபிட்டோமா? சரி ஓகே, சரி ஓகே. நீங்க எல்லாம் சொல்றீங்க கேட்டுறோம். எனக்கே ஒருத்தர் பார்க்கணும் போல இருக்கே, அவரை பார்த்தே ஆகணும். இவ்வளவு தூரம் உங்களோட வெற்றிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க அவரை நான் பார்க்கணும். சரி ஓகே, நேர்களை நீங்களும் அதை பார்க்கணும்னு இருக்கீங்க. கடைசி பால் தோனி எப்படி சிக்ஸ் அடிப்பாரோ அந்த மாதிரி வாணி போடுற பால சிக்ஸ் அடிச்சவர் இருக்காரு. சரி ஓகே, அவர் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபினிஷிங் டச் அவங்க தான் கொடுக்க போறாங்க, யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இவ்வளவு நேரம் பார்க்கணும் பார்க்கணும்னு சொன்னீங்களா, இதான் என்னுடைய ஃபேமிலி. என்னுடைய பொண்ணு ஷாம்பவி, பையன் நவீன் கணபதி, ஹஸ்பண்ட் சுந்தர். ஆமாம் ஆமாம். நிறைய விஷயம் சொன்னாங்க, இவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்துலையும் பின்னணி நோக்கி பார்க்கும்போது நீங்களும் அதில் இருக்கிறீங்க. ஒரு கணவரா உங்கள் மனைவிக்கு எல்லா சப்போர்ட்டுமே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது இவங்களோட பதிலிருந்து தெரியுது. இவங்க தமிழ்நாட்டின் சமய சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு டைட்டில் வின் பண்ணும்போது உங்களோட சந்தோஷம் எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வழக்கமாக எல்லாரும் சொல்லக்கூடிய பதில் தான் அது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அதை வந்து வார்த்தையாக வந்து சொல்ல முடியாது, அதை ஃபீல் தான் பண்ண முடியும். எதிர்பார்க்கலை. இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு நம்ம போவோம், ஏன்னா ஃபஸ்ட்டில் நம்ம எடுத்து வைக்கும்போது ஒரு சின்ன லெவலில் தான் எடுத்து வச்சோம். நான் இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஆனால் போகிற போகலாம் எஃபர்ட் அவட்ட வாண்டிடுற சொல்லும்போதே தான், ஏம்மா இங்கே நடக்குது, திருநெல்வேலி நடக்கும்போது சரி, சென்னையில் கிராண்ட் ஃபைனல் நடக்கும்போது சரி தான், நீ ஜெயிக்க தோக்குற அதெல்லாம் ரெண்டாவது, உன்னோட எஃபர்ட் உன் திறமைக்கு என்ன உண்டோ ஃபஸ்ட் ப்ரைஸ் பண்ண நோக்கி மட்டும் நீ போடு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஜெயிக்கிறது தோக்குறதெல்லாம் ரெண்டாவது தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் முழுமையாக எஃபர்ட் போட்டால் ஜெயித்தான். சூப்பர். நம்ம பக்கத்தில் சப்போர்ட் தான் கொடுத்தோம், செஞ்சதெல்லாம் அவன் தான் செஞ்சான். மாறி மாறி ஒருத்தர் சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எக்ஸ்ட்ரா என்னன்னா, ஒரு கிராமத்துல இருந்து அதாவது சொல்ல போனா மூணு அடையாளம் கொடுக்க வேண்டியிருக்கு, வாணி கிரியேட்டிவ் ஈவெண்ட், அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கிராமத்தை சொல்லதுக்கே மூணு அடையாளம் சொல்ல வேண்டியது இருக்கலாம். இன்னும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இழுப்பைகுளம்னா கூட என்னென்னு தெரியாத நிறைய பேர் இருக்கலாம். ஸ்ரீவைகுண்டம் தாலுகா தெரியும், சேரகுளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய குட்டி கிராமம் தான் இழுப்பைகுளம், அது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஆமாம் ஆமாம், ஏன்னா ரொம்ப சின்ன கிராமம் இது வந்து. ஃபஸ்ட்டில் சொல்லும்போது ஏதோ சுந்தர் ஏதோ வீட்டுக்காரியை என்ன கூட்டி சமையல் போட்டு எதுவும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், சேரைட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. நான் இன்னைக்கு யோசிக்கலைங்க, நம்ம இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருந்தால் இது இந்த மாதிரி எங்கே போய் நிற்கும்ங்கிறத ஏதோ பெரியவங்களோட ஆசீர்வாத தொலைநோக்கு சிந்தனை கொஞ்சம் கொண்டு இருந்தது, அதனால் அதை நோக்கி இது பண்ணேன். கிராமத்துலேருந்து வரும்போது என்னென்னா, எங்கள் குடும்பத்தில் பயங்கரமான சப்போர்ட்டு, எங்கள் வீட்லேயும் சரி, எங்கள் அம்மாவும் சரி, அவங்க அம்மா எங்கள் அத்தையும் சரி, மாமனார் எல்லாருமே, எங்கள் அக்கா, சின்னக்கா, பெரியக்கா, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட். அப்படி சப்போர்ட் இருக்கும்போது ஒரு பொண்ணால் வந்து ஈஸியாக வந்து வெளியே வந்துட முடியும். மெயின் வந்து அவ தான், நாங்கள்லாம் காரம் புளி மிளகா தான், மெயின் வந்து அவ தான். வாணி கிரியேட்டிவ் ஈவெண்ட்ஸ் இதில் நீங்கள் எடுத்த முதல் ஸ்டெப், அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் கொடுத்தது? ரொம்ப பெரிய அளவில் பலன் கொடுத்தது. அது கமர்ஷியலாக இருந்து சொல்கிறத விட, என் ஃப்ரெண்டு, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஸ்கூல்மேட்டு எல்லாமே, சின்ன வயசுலேருந்து பாலிய நண்பன் வைங்களேன், அவங்க பையனுக்கு பிறந்தனால அவன் பேர் வசந்த், அவன் பேர் இப்போ அவன் ஃபாரினில் இருக்கிறான், அவன் குழந்தைக்கு பர்த்டே, பர்த்டே பண்ணும்போது இப்படி பண்ணுடா வைக்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் பண்ணும்போது தான் நம்ம அப்போ தான் செய்யணும், ஏன்னா திறமை எல்லாத்துலேயும் இருக்குங்க, அதை வெளிப்படுறதுக்கான பிளாட்ஃபார்ம் ஆகிறது தான் பெரிய விஷயமே. ஆமாம், பிளாட்ஃபார்ம் ஆகிஞ்சுன்னா அதை பிடிச்சி ஏறி போயிடுவாங்க, அந்த பிளாட்ஃபார்ம் முதல்ல நம்பி எவர் தாராரு, அதான விஷயமே. அவன் தான் முதல்ல இப்படிலாம் செய்யுங்க வைங்கன்ட்டு நம்ம செஞ்சோம் வச்சோம், அது சரி நல்லா இருக்கும், நமக்கே தெரிஞ்சுது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அது இவ்வளோ சூப்பராக இருக்குங்கன்னு இப்போ அவங்களோட எப்படி அவங்க பயனாளிகள் அவங்க கஸ்டமர் இடத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அவங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அப்போது
நம்ம ஒரு சரியான இதனால் வரைக்கும் அங்கங்கே அந்த போட்டி இது இது எதுனாலும் பண்ணு பண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஒரு கரெக்டான ட்ராக் வந்த மாதிரி லேசாக தெரிஞ்சுது, ரைட் இதையும் கொஞ்சம் எடுத்து செய்வோம் அப்படின்ட்டு. நம்ம மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ப்ரொஃபஷனல் நம்ம நிறைய வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, இதை இப்போ ஹாபியாக ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் சைட் பிஸ்னஸாக வந்து இன்னும் எதிர்காலத்தில் கண்டிப்பாக இது ஒரு மெயின் பிஸ்னஸாக 100% நாங்கள் கொண்டு வந்துடுவோம். நாங்கள் அதெல்லாம் நம்பிக்கை இருக்குது, ஷுவராக இருக்குது, ஷுவராக இருக்குது. ஈவெண்ட்டில் என்ன மாதிரிலாம் பண்ணுறீங்க? நாங்கள் பர்த்டே மட்டும்தாங்க பண்ணுவோம், மிச்சதும் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அதுவுமே 3 டைப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். ஒரு சில பேர் கேக்னா கேக் மட்டும் கேட்பாங்க, இது ஒன்று. என்ன தீம், அதுவுமே கேக்குமே என்னென்னால் அவங்க என்ன விரும்புவாங்களோ அது ஏற்கனவே வாணியே ஃபஸ்ட்டே சொல்லிட்டா என்ன கான்செப்ட் சொல்கிறாங்களோ தீம், அந்த அந்த தீம் அந்த கேக்கில் இருக்கும். செகண்ட் மினி பேக்கேஜ், மேஜர் பேக்கேஜ்னு வச்சுருக்கோம். மினி பேக்கேஜ் அப்படின்னா அந்த ஸ்வீட் டேபிள் உங்கள் வீட்டில் நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் ஒரு 7-8 டைப்பாக ஃபோட்டோஸ் உங்களுக்கு பார்ட்டிக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். வாட்ஸ்அப் பண்ணி நாங்கள் பேக் பண்ணி கொடுத்துருவோம், நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு 5 நிமிஷத்தில் அதை செட் பண்ணிடலாம். அதுவே கிராண்டாக தான் இருக்கும். இது மினி பேக்கேஜ். மேஜர் பேக்கேஜ் அப்படின்னா அதை நாங்களே வந்து செய்வோம். நம்ம பசங்க வருவாங்க, பலூன்லேருந்து எல்லாமே அதில் இதை டெக்கரேட் பண்ணி கொடுப்போம். பலூன் டெக்கரேஷனோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா இது எல்லாமே அதோட ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் தான் இருக்குமே தவிர மெயின் பார்ட் வந்து எங்களுக்கு வந்து ஸ்வீட் டேபிள் தான். சரிங்களா? அது மேஜர் பேக்கேஜில் வந்து நிறைய வகைகள் இருக்கும். சிலவங்க வீட்டில் ஹாலில் வச்சு பண்ணுவாங்க, போர்ட்டிகோவில் வச்சு பண்ணுவாங்க, மொட்டைமாடியில் பண்ணுவாங்க. சிலவங்க அதை ஹால் புக் பண்ணி அங்கே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தக்கன பேக்கேஜ் கொஞ்சம் அந்த ஸ்பேஸுக்கு தக்கன அது கொஞ்சம் பெருசாகும். இந்த 3 வகையாக நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அது என்ன லெவலில் இப்போ மினி பேக்கேஜ் அவங்க சொல்கிறாங்கன்னா அது வந்து அந்த டேபிளில் அந்த என்டையர் அந்த தீம் அப்படி இருக்கும் அதில். இதே இது மேஜர் பேக்கேஜ். இப்போது இதை மாதிரி ஒரு ஹாலில் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா உங்கள் வீடு என்ட்ரன்ஸ்லேருந்து ஹால் ஃபுல்லாக அந்த அட்மாஸ்ஃபியர் இருக்கும், அந்த தீம் தான் இருக்கும். சிலவங்க வந்து இந்த தீம் சொல்லி நாங்கள் சொல்லிடுவோம், என்ன தீம்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது என்னங்க தீம் சொல்லி அவங்கள புரிய வைக்கிறதுக்குள்ளே அவ்வளவு கஷ்டப்படணும். அதை கஷ்டம்ங்கிறத விட அவங்களுக்கு தெரியாது, அதில் வந்து தவறு ஒன்று சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கடைசியில் என்னென்னா அவங்க ஒரு சில பேர் என்னென்னா பாதி தெரிஞ்சிருப்பாங்க. அவங்க என்ன கேட்பாங்க, நம்மகிட்ட இது அப்படி வருமா, இது வருமா, இது வருமாம்பாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் நம்மளோட விஷயங்கள்லாம் சொல்லி காமிச்ச உடனே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு போன பிறகு உங்களுக்கு மனசுக்கு பட்ட மாதிரி நீங்களே ஃபுல்லாக 100% நீங்கள் திருப்தியாக செஞ்சுருங்க அப்படின்ற. புரிய வைக்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இல்லை எனக்கு புரிய வைக்க தெரியலையான்னு தெரில. ஏன்னா அவங்க நம்ம தப்பாக சொல்லக்கூடாது பார்த்தீங்களா? நம்ம சிலவங்க என்னென்னா நான் எங்ககிட்ட ஃபுல்லாக கொடுத்துருவாங்க உங்களுடைய இதுதான் அப்படிங்கும்போது நமக்கு திங்கிங் நிறைய இருக்கும். சிலவங்க என்னென்னா பாதி அவங்க இருப்பாங்க, பாதி நீங்கள் இதையும் பண்ணுங்கள் அதையும் பண்ணுங்கம்பாங்க. அதுனால் நாங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். சிலவங்க என்னென்னா புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு. ஏன்னா ஆக்சுவலாக வந்து நான் வந்து என்னென்னா என்னுடைய க்ரியேட்டிவ் மூலமாக வர்றது தான் ஒவ்வொரு டிஸ்பிளேயும் அப்படிங்கும் போது க்ரியேட்டிவ் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது யார்கிட்டையுமே. பொதுவாக ஏதோ ஒரு இடத்துல மாறும் பிரதர், ஸ்பாட்ல மாறும் அது எல்லாமே. நீங்கள் சொல்லும் போது ரிசல்ட்டை பார்த்துட்டு யாராவது ஷாக் ஆனவங்க நிறைய பேர் ஆகாதவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு ஈவெண்ட்லையுமே எங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்லையுமே நல்லா பண்ணீங்க. இது வரைக்கும் சிங்கிள் கேக் போனாலும் சரிதான், பேக்கேஜ் மினியும் மேஜர் பேக்கேஜாக போனாலும் சரிதான், இது வரைக்கும் 90% பீப்புள் வந்து வாங்கினவங்க ராத்திரி பர்த்டே பார்ட்டி முடிஞ்சு 10 மணி 11 மணி ஆயிரும்ல ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி ஃபீட்பேக் கொடுப்போம். அது என்ன நான் ரொம்ப லேட்டாக பேசிட்டேனோ, ஏன்னா இதுக்கு மேலே எங்களை சொல்லாமல் இருக்க முடியல. 11:30-12:00 வந்து அதிகபட்சம் மறுநாள் காலையில் 10 மணி அவங்க எந்திரிச்ச உடனே தாண்டவே செய்யாதுங்க. நிறைய குறைகள் எது நான் வந்து எல்லாத்தையுமே சொல்லும்போது குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், எங்களை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு தான் சொல்லுவேன் நான். ஆனால் ஒரு சில பேர் குறை சொல்லுவாங்க, நான் அதை ஏற்றுக்கிடுவேன். இப்படி இப்படி இருந்தது நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவாங்க. ஆனால் மெயினாக என்னென்னா பெரியவங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் டிஸ்பிளே கொடுத்து அதை வந்து ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்தால் ஃபஸ்ட்டு விஷஸ் வரும், ரொம்ப அழகாக பண்ணம்மா நீ, ரொம்ப சூப்பராக இருந்தது, அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க, ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு அவங்கள சமாளிக்கிறதும் கஷ்டமாக இருக்கும், அவங்ககிட்ட இருந்து வாழ்த்து வந்து ஃபஸ்ட்டு வர்றது அவங்ககிட்ட இருந்து தான் வரும். அடுத்தது வந்து வாணியின் சமையலறிகள், அதில் அவங்க சமைச்சு கொடுத்த விஷயங்களை நீங்கள் சாப்பிட்டு மறக்கப்படைய அனுபவம் சொல்லுங்கள். எதை மறக்க எதையுமே மறக்க முடியாது. சாப்பிட்ருப்பீங்கல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ சொன்ன மாதிரி சில்லி சிக்கன் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணதுங்கிறது அதுதான் செஞ்சது. அப்புறம் மறக்கவே முடியாது அப்படின்னால தந்தூரி சிக்கன் சொல்லலாம். தந்தூரி சிக்கன் நம்ம கடையிலே பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும், வீட்டில் எங்களுக்கு ரெடி பண்ணி தந்தான். நிறைய விஷயம் மறக்க முடியாது. நீங்கள் கேட்ட உடனே டக்குன்னு ஞாபகத்துக்கு வர தந்தூரி சிக்கன் தான் வரும். அப்படியே ஒரு முழு கோழியை அப்படியே வச்சு கொஞ்சம் நேரம் கட் பண்ணவே இல்லை, அப்படியே இப்போ வரைக்கும் வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தோம் நாங்கள். என்ன செய்ய இது எப்படி சாப்பிட அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் நாங்கள். அதை ஃபுல் டிஸ்பிளே கொடுத்து நம்ம வெளியே போகும்போது ரொம்ப திருப்தியாக கொடுப்பாங்க, ரொம்ப திருப்தி அவங்க ஃபேஸ்லேயே தெரியும். அப்படி இருந்ததுமா ரொம்ப சூப்பராக இருந்தது, வந்தவங்களாம் அப்படி இருக்குது, எங்கே புக் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் விஷயம் வந்து வரும். நீ கூட நான் பேச அந்த பொண்ணுகிட்ட அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அந்த செட்டில்மெண்ட் எங்களுக்கு அவங்க தராங்கல்ல,
அது தரும்போது ரொம்ப மன திருப்தியாக தருவாங்க பிரதர். அது நாங்கள் ஆசீர்வாதமாக தான் அந்த வார்த்தை வாழ்த்தாவை மட்டும் இல்லாமல் ஆசீர்வாதமாக தான் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு என்ன குறைப்பா இதில் இருக்குது, உங்களுக்கு இதில் என்ன குறை தெரியுது அதை சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் வந்து ஒரு ரெண்டு மூணு எப்படியாவது சொல்லுவார், லாஸ்ட்டு ஃபைனல் டச் வந்து அவர் தான் கொடுப்பார். எந்த ஒரு கேக்காக இருந்தாலும் சரி, ஒரு ஈவெண்ட் முடிச்சுட்டு எப்போ ஏதாவது இருக்கா சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, ஏன்னா அவர் வந்து பொதுவாக அவருக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியாது. ஃபுல் டிஸ்பிளே வந்தால் தான் அவருக்கும் அது வந்து தெரியும். அப்படிங்கும்போது அவர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஒரு இது இந்தந்த ப்ராப்ளம் இருக்குடா இதெல்லாம் சரி பண்ண அப்படிங்கும்போது கரெக்டாக இருக்கும். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை அவர். ஆமாம், லாஸ்ட் பால் அவர் தான் அடிக்கிறது. அதில் இன்னும் இதில் ஒரு வேலை ஏதோ ஓரளவு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம்னா வேலையை வந்து பிரிச்சுக்கிடும். டெக்னிக்கல் ஃபுல்லாகவே வாணிதாங்க, மேனேஜ்மெண்ட் தான் நான். இப்போ கணவனோட ஆதிக்கத்தை மனைவிட்டையோ, மனைவியோட ஆதிக்கத்தை அவங்களோட அட்வான்டேஜை கணவன்ட்டையோ அந்த வேலைக்கெல்லாம் ஆகாது. இல்லை ஒரு ஈவெண்ட்டு அப்படின்னு நாங்கள் இல்லை ஒரு கேக்கோ ஒரு ஈவெண்ட்டோ இப்போ இப்படி இப்படி நான் பண்ணணும்னு நினைக்கேன் அதை பற்றி அப்படின்னு நான் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவேன். அவங்க இடையே இப்படி பண்ணு அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ரெண்டையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைப்பா நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா வந்து சண்டை தான் வரும். எல்லா இதையும் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து அவங்க லெவல்லேருந்து யோசித்து பார்க்கணும், அப்படி இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும், இதை மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலு பேர் இதை கருத்து கேட்டால் தான் நமக்கு ரிசல்ட் நல்லா வரும். நான் கஸ்டமர் லெவலில் இருந்து யோசிச்சு பார்ப்பேங்க. ஏன்னா கஸ்டமர் லெவலில் அவர் வந்து பணம் கொடுக்காரு, அப்போ அப்படிங்கிற வழி அவருக்கு இருக்கும். ஸோ அவர் இடத்துலேருந்து நான் யோசிப்பேன் நான். சர்வதேச மகளிர் தினம் இதுக்கு நம்ம ஊரில் இருக்கிற பெண்களுக்கு ஏதாவது சொல்லணும் நீங்கள் நினைக்கிறீங்களா? மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டில் தெரிஞ்சு சொல்லிக்கிட்டேன். அடுத்து என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சது கிராமத்தில் இருக்காங்க நகரத்தில் இருக்காங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை. மகளிர் முதல்ல வந்து பிஃபோர் மேரேஜ் வர கல்யாணம் ஆயிட்டுன்னு வைங்களேன், முதல்ல வந்து குடும்ப தலைவி ஆகிடுவாங்க. அவங்க குடும்ப தலைவிக்கு முதல் பொறுப்பு குடும்பம். அந்த குடும்பத்தை வந்து கரெக்டாக அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்கனால அப்புறம் எல்லாமே சப்போர்ட் வந்துடும். கணவனோ மாமியாரோ அம்மாவோ குழந்தைகளோ எல்லாமே சப்போர்ட் கொடுத்துருவாங்க, சரிங்களா? சேம் டைம் பெண்களுக்கு வந்து மனைவிக்கோ மகளுக்கோ இப்படி ஒரு திறமைகள் இருக்குது அப்படின்னா இப்போ வாணியவே வச்சுக்கணும். இது ஒரு அபிரீதமான ஒரு திறமைன்னு என் கண்ணுக்கு தெரியுது. இப்படி ஒரு திறமை இருக்கும்போது அதை நம்ம வீட்டுக்குள்ளே அடைச்சி போட்டோம்னா அதை மாதிரி பாவமான செயல் எதுவுமே இல்லை கணவனாக இருந்து நான் சொல்கிறேன், சரிங்களா? அவ்வளோதாங்க நான் அந்த உமன்ஸ் டேக்கு சொல்கிறது. ஏதோ எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணான நேரங்களை எங்கள் ஸ்பைஸ்டிவுக்காக செலவழித்து ரொம்ப நன்றி. உங்ககிட்ட பேசுறதுல நிறைய விஷயம் உண்மையிலே, நீங்கள் சமையலில் பிஹெச்டி தான், உங்களுக்கு முதுகலமாக இருக்கிறவங்க கணவர் அவரை பார்த்துட்டு உங்கள் குடும்பங்கள் எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மென்மேலும் உங்களோட பயணங்கள் வெற்றிகரமாக அமைய ஸ்பைஸ்டி டீம் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.